நம்மளால ஒரு சில விஷயங்கள் சாதிக்க முடியும். அப்போ கூட்டமைப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏற்படுத்த வேண்டிய காலகட்டத்தில நம்ம நுழைய வேண்டியது. அப்போ ஜேஏசி அப்படின்ற ஒரு அமைப்பை 1978ல உருவாக்கி இருக்காங்க. அந்த ஜேஏசி அமைப்புல என்னன்னா நம்ம ஏஓடி டிஎன்ஜிசிடி அரசு கல்லூரி மூட்டா மதுரைக்கு அப்புறம் இருக்கக்கூடிய எல்லாமே என்னன்னா நம்ம தாய் சங்கம். 1946ல ஏஓடி தான் ஒன்லி தி அசோசியேஷன் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இன் தி சவுத் இந்தியா. அதுல இருந்து மதுரைக்கு அப்புறம் எங்களால சட்டப்போட முடியல பிரிச்சுட்டு போனாங்க, அரசு கல்லூரி பிரிச்சுட்டு போனாங்க. அன்னைக்கு விட எங்கிட்ட ஒருத்தர் நம்ம அரசு கல்லூரி மாநில தலைவர் பேசும் போது இல்ல உங்க சங்கம் இப்படி நடக்கிறீங்க அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்னேன் பெத்த தாய நீங்க தப்பா பேசாதீங்க அப்படின்ற அவர் நேரடியா அறியக்கூடிய அந்த மனநிலையோட தைரியம் எங்கிட்ட இருந்தது. அதை அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்
தான் நமக்கு பே கொடுத்துட்டாங்க. அப்ப வந்து கவர்மெண்ட் கொடுக்கல. சோ அப்ப அதை வந்து போராடி வாங்கணும் அப்படின்றதுனால 100% பே இன்னைக்கு நம்ம வந்து 100% கவர்மெண்ட் பே வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் அன்றைக்கு இருந்தக்கூடிய தலைவர்கள் அன்றைக்கு இருந்தக்கூடிய சங்கத்தினுடைய போராட்டங்களோட முன்னெடுப்பு தான் இன்னைக்கு நம்ம 100% சம்பளம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அவர்களே அதை தெளிவாக நீங்கள் உங்கள் ஆளுநர்கள் பதிய வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே வேளையில் அத இதெல்லாம் வந்து எப்படி சாதிக்க முடியுதுன்னா கூட்டமைப்பு தான். நம்ம ஐபெக்டோ அப்படின்றது ஆல் இந்தியா ஃபெடரேஷன் ஆஃப் யூனிவர்சிட்டி காலேஜ் டீச்சர்ஸ். அதுல வந்து இன்னைக்கு தலைவர்கள் வந்து பேராசிரியர் காந்திராஜ் அவர்களும் வைஸ் பிரசிடண்டா இன்றைக்கு செயல்பட்டு மிகவும் துணிப்புடன் இன்னைக்கு நடக்கக்கூடிய எந்த மீட்டிங்கும் மிஸ் பண்ண மாட்டாரு. இன்னைக்கு நடக்கக்கூடிய எந்த ஒரு போராட்டமும் அது டெல்லியா இருக்கட்டும் அது காஷ்மீரா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் முதல்ல நிற்கக்கூடியவர். டிக்கெட்லாம் நாங்களா போறோம் சொல்லிடுவார். அப்பா முதலாளே நான் போறோம் அப்படின்னு இந்த கமிட்மெண்ட்ஸ் சோ அது மாதிரி இருக்கு. சோ அப்பேற்பட்ட சங்கத்துல வந்து நமக்கு ஏஓடிக்கு ஒரு ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு வரலாறு இருக்கு. சாதாரணமா கொடுக்கறது கிடையாது. எக்ஸ் ஒய் எல்லாம் போட்டு கொடுத்துட மாட்டாங்க. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய சங்கத்துல ஒரு 20-25 பொறுப்பு தான். 30 மாநிலங்கள் மேல ஏஓடிக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்கன்னா அதுக்கு சும்மா போட்டு கொடுத்துட மாட்டாங்க. அதுக்குரிய தகுதி திறமை அதனுடைய உழைப்பு இருந்தால்தான் அதுக்கு வந்து பொறுப்புக்கு போக முடியும். அதனுடைய தகுதி நமக்கு ஏஓடிக்கு உண்டு. அகில இந்திய அளவில் போடக்கூடிய தகுதியும் ஏஓடிக்கு உண்டு அப்படின்ற கருத்தை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அதே சமயம் அதை தாண்டி தமிழகத்தில் அதாவது ஜாக்டோ ஜியோ இதுக்கு முன்னாலும் எப்படின்னா ஜாக்டி ஜாக்டியா ஜாக்டோ அந்த மாதிரி எல்லாம் கூட்டமைப்பு அதாவது தமிழகத்தில் இருக்கிற அனைத்து சங்கங்களும் ஒன்றிணைந்து ஜாக்டோ ஜியோ